பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் ஹீரோயின் ராஜியோட பயோகிராஃபி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் டூ ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குங்க இதுல யாருமே எதிர்பார்க்காத திடீர் திருப்பங்கள் திருமணங்கள் இந்த மாதிரி நிறைய நடக்க போகுது அதுலயும் ராஜியோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இவங்களோட ரியல் நேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கதாநாயகி ஷோவை பார்த்த எல்லாருக்குமே இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ல பத்தியுமே நல்லாவே தெரியும் அதையும் தாண்டி இவங்கள பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நிறைய நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ராஜியா சின்ன திரையில அறிமுகம் ஆயிருக்க இவங்களோட ரியல் நேம் ஷாலினி இவங்க பக்கவான தமிழ் பொண்ணு தமிழ் ரொம்பவே சூப்பரா பேசுவாங்க பி இவங்களோட வாய்ஸ்க்கு வந்து டப்பிங் பண்ணிருக்காங்க ஆனா இவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் ரொம்பவே போல்டா இருக்குங்க இவங்க கோயம்புத்தூர் பொண்ணு இவங்க பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் இவங்க ஐடி ப்ரொஃபஷன்ல இருந்திருக்காங்க சின்ன வயசுல இருந்து ஆடுறது பாடுறது இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா ஆனா அவங்க வீட்டுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இதுக்கெல்லாம் அவங்க அலோ பண்ணவே இல்லையா அத தொடர்ந்து இவங்க டெவலப்பரா இருக்கும் போதுதான் இல்லாம வந்து இது கிடையாது நம்மளோட பேஷனை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையும் இருந்திருக்கு இதுக்கிடையில இவங்களுக்கு காதலும் வந்திருக்கு இவங்களோட காதல் கணவரோட பேர் பாத்தீங்கன்னா பிரபு எல்லாருமே திருமணம் தான் நடிக்க வருவாங்க ஆனா இவங்க திருமணத்துக்கு அப்புறமா தான் தன்னோட கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க இவங்களோட பேஷனே நல்லா நடிச்சு பேர் வாங்கணும் அப்படிங்கறதானா அதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்களோட ஹஸ்பண்ட் எங்க ஆடிஷன் நடந்தாலும் கூட்டிட்டு போயிருவாங்களாம் அந்த மாதிரி வந்த ஆடிஷன் தான் கதாநாயகி கோயம்புத்தூர்ல நடந்த ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட அந்த ஆடிஷன்ல பல்லாயிரம் பேர் கலந்துகிட்டாங்களாம் அதுல ஃபர்ஸ்ட் எண்பது பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஐம்பது பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க ஐம்பதுல இருந்து முப்பது பேர் முப்பதுல இருந்து இருபது பேர் இருபதுல இருந்து எட்டு பேரை கொண்டு அந்த எட்டு பேர்ல ஒவ்வொரு லெவலையும் தாண்டி தாண்டி இவங்க பண்ண ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க குறிப்பா அந்த ராதிகா மற்றும் கே எஸ் ரவிக்குமார் அவங்க மனசுலயும் இடம் பிடிக்கிற அளவுக்கு ரெண்டு மூணு பெர்ஃபார்மென்ஸும் ரொம்பவே சூப்பராவும் கொடுத்திருந்தாங்க ஆரம்பத்திலிருந்தே இவங்களோட கண்ணு ரொம்பவே அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் பாராட்டினாங்க அதுலயும் பருத்தி வீரன் பிரியாமணி மாதிரி கொடுத்த பெர்ஃபார்மென்ஸ்சும் அதுக்கு அடுத்ததா சின்ன தம்பி குஷ்பு மாதிரி கொடுத்த பெர்ஃபார்மன்ஸும் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்பவே ரீச் கிடைச்சது பிரியாமணி மாதிரி ஆக்ட் பண்ணதுல அவங்களுக்கு ரீச் கிடைச்சது மட்டும் இல்லாம அந்த ரீச் பிரியாமணி வரைக்கும் கூட போயிருக்குங்க அத பாத்துட்டு அவங்க ரொம்பவே ஃபயரான பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னும் கமெண்ட் பண்ணிருக்காங்க இப்படி ஒவ்வொரு பெர்ஃபார்மென்ஸ்லயும் அவங்க பின்னே பெடல் எடுத்தது மட்டும் இல்லாம பைனலிஸ்டாவும் ஆயிட்டாங்க இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க தான் கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இவங்க செகண்ட் ரனர் வந்து மூணு லட்சம் ரூபாய் அமௌண்ட்டையும் வின் பண்ணிருந்தாங்க இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தது இவங்களோட கணவர் தாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட மாமியார் ரொம்பவே அன்பானவங்க அதை நம்ம ஷோலையே பார்த்திருப்போம் இவங்க தன்னோட காதல் கதையை முதல் முதலா மாமியார் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க பிரபு ஷாலினி ரெண்டு பேரும் சேர்ந்து டுவெண்ட்டி ஒன் ஸ்டுடியோ அப்படிங்கிற டான்ஸ் ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டான்ஸ் ஸ்டுடியோக்கு ஸ்டூடெண்டா போனவங்க தான் ஷாலினி அங்க அவங்க பார்த்து பழகி லவ்வல மயங்கன விஷயத்த எல்லாமே தன்னோட வருங்கால மாமியார் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க உடனே அவங்க மாமியாரும் என்னமா இப்படி சொல்ற இந்த விஷயம் பிரபுவுக்கு தெரியுமா பிரபு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னையா அப்படிங்கிற மாதிரி கேலியா கேட்டிருக்காங்க உடனே அதுக்கு ஷாலினியும் ஆமா அம்மா அவங்களுக்கு தெரியும் தான் நான் அவங்க கிட்ட வந்து சொல்றேன் அவங்க வந்து ரொம்பவே ஷையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களாம் இப்படி தன்னோட காதல் கதையை ரொம்பவே ஓபனா போய் சொன்ன ஷாலினி உண்மையிலேயே வந்து ரொம்பவே ஷைட் ஆயிப்பான் யாருக்கிட்டயுமே போய் அவ்வளோவா டேரக்டா பேச மாட்டாங்களாம் இவங்களோட காதல் கதையை இவங்க அம்மா அப்பா கிட்டயே அவங்க மாமனார் மாமியார் சொன்னதுக்கு தான் போய் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க மாமியார் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களை அவங்க பண்ண முடியாம போயிருச்சான் தன்னோட ட்ரீம் தான் தன்னோட மருமகளோட ட்ரீம் வந்து கண்டிப்பா அப்படிங்கறதுக்காக மருமகளை ரொம்பவே அன்பாவும் பாசமாகவும் பாத்துக்கிட்டு மருமக சாப்பிடலா கூட ஊட்டி விடுற அளவுக்கு பாசமா இருக்கிற மாமியார் கிடைச்சதுக்கு ஷாலி வந்து நிஜமாவே லக்கிதாங்க ஏன்னா நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாமியார் வந்து ட்ரீம்ஸ்ல தான் இருக்காங்க டுவெண்ட்டி ஒன் ஸ்டுடியோ அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் ரன் பண்றாரு பிரபு அதுல இவங்க ரெண்டு பேரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம ஷாலினியோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் நிறையவே ஷேர் பண்ணிருக்காரு குறிப்பா ஷாலினியோட பர்த்டேக்கு அவர் போட்ட வீடியோ ரொம்பவே வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு

கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கறக்காக தான் இப்போ டெலிவிஷனுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரு இந்த கதாநாயகி ஷோ மூலியமா தான் இவங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வாய்ப்பே கிடைச்சிருக்கு ஷாலினிக்கு நடிக்கணும் அப்படிங்கற ஆசைய வந்து கமலஹாசன் கிட்ட இருந்து தான் வந்திருக்கான் அவங்களோட படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா குறிப்பா அவரோட டைரக்ஷன் வந்து ரொம்பவே பிடிக்குமா அதுலயும் அன்பே சிவம் படத்தை எத்தனை முறை பாத்திருந்தாலும் எப்ப பார்த்தாலும் கண்டிப்பா அழுவாங்களாம் பேய் கதை இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாம் அதனாலேயே பிரபுவும் இவங்களுக்கு நிறைய பேய் கதை புக்குகள் எல்லாமே பிரசென்ட் பண்ணிருக்கா ஷாலினி வந்து ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு ஆன குறிப்பா இவங்களுக்கு குக் பண்ண தெரியாதான் மாமியார் அப்பப்பா சொல்லி தருவாங்களாம் அதை வச்சுதான் இவங்க குக் பண்ணுவாங்களாம் இவங்களுக்கு பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்குமாமாங்க ரொம்பவே லேசியா மொக்க ஜோக்ஸ் ரொம்பவே அடிப்பாங்களாம் சண்டை வந்தா ரொம்பவே சண்டை போடுவாங்களாம் நம்ம அதை சீரியல்லே கதிர் கூட எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சீரியலாக இருந்தா கூட அவங்க நெஞ்ச இப்படி தான் இருப்பாங்களாம் ஆனா சண்டை வந்ததுமே உடனே போய் சாரியும் கேட்டுருவாங்களாம் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க பாண்டியன் ஸ்டோர் ஆக்ட் சூப்பராக இருக்காங்க இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ராஜியோட ஆக்டிங் பத்தின உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க மீடியா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க